ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்கிறோம்னா, வெள்ளூர் மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலாளருடைய பணி விவரங்கள், எவ்வளோ நாட்களாக பணிபுரியுறாங்க, எந்த ஊராட்சியில் பணிபுரியுறாங்க, அவங்களுடைய தொடர்பு எண்களை நம்ம ஆர்டிஏ மூலமாக கேட்டிருந்தோம். அது நமக்கு தகவல்கள் கொடுத்துருக்காங்க. அது குறித்த விரிவான காணொலி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சின்ன இண்ட குறித்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பண்ணி நான் எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உள்ள திட்டம், பேரூராட்சி, வரவுத்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாப்பு, டக்குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல்லது திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600 மேற்பட்ட காணொலி உள்ளது. டைம் கிடைக்குமா பாருங்க, பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனங்களை போகலாம். நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்டிஎம் அப்ளை பண்ணி நம்ம ஊராட்சி செயலாளர்கள் எவ்வளோ நாட்களாக பணிபுரியுறாங்கன்னு கேட்டிருந்தோம். ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக தொடர்ந்து நம்முடைய சேனலில் பதிவிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வெள்ளூர், அதாவது வேலூர் மாவட்டத்தினுடைய 2 ஒன்றியங்கள்லேருந்து நமக்கு பதில்கள் கொடுத்துருக்காங்க. எந்த 2 ஒன்றியங்கள்னால், ஒன்று வெள்ளூர், இன்னொன்று குடியானத்தம். இந்த 2 ஒன்றியங்களில் உள்ள ஊராட்சி செயலாளருடைய பணி விபரங்களை நமக்கு தகவல்களாக தந்திருக்காங்க. என்னென்ன தகவல்கள் நம்ம கேட்டிருந்தோம்னா, 3 மேலாக பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலாளர் பணி விபரங்கள், 5 மேலாக பணி செய்யக்கூடிய ஊராட்சி செயலாளர் பணி விபரங்கள், 3 குறைவாக பணி செய்யக்கூடிய ஊராட்சி செயலாளருடைய பணி விபரங்கள், அவங்களுடைய தொடர்பு எண்கள், அவங்க பணியில் சேர்ந்த நாள், காலி பணியிடங்கள், இப்படி பல்வேறு தகவல்களை கேட்டிருந்தோம். இப்போ நான் வந்து முதல்ல பார்க்க இருக்கிறது வேலூர் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தகவல்கள். முதல் கேள்வி, 3 மேலாக ஒரே ஊராட்சியில் பணிபுரிந்தவர்களின் விபரம் 7 பேர். அதாவது வேலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 7 ஊராட்சிகளில் ஊராட்சி செயலர் வந்து தொடர்ந்து ஒரே ஊராட்சியில் பணிபுரிந்து கொண்டு வர்றாங்க. 5 மேலாக பணிபுரியக்கூடியவங்க வந்து 4 பேர். 3 குறைவாக பணிபுரியக்கூடியவங்க 6 பேர். அது மட்டுமல்லாது, இந்த 18 பேரும் அவங்க எந்த ஊராட்சியில் பணிபுரியுறாங்களோ அவங்க பணியில் சேர்ந்த நாள், இவங்க 1997 இதெல்லாம் லாங் பீரியடாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. 1997 97 2008 1999 2002 1999 1997 இப்படி நெடுநாட்களாக பணிபுரியக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அடுத்ததாக காலி பணியிடங்கள் கேட்டிருந்தோம். சிறுகாஞ்சி அந்த ஊராட்சியில் மட்டும் காலி பணியிடம் இருக்குது. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 20/6/2016 அத்தீர் ஊராட்சி செயலாளர் பணி ஓய்வு பெற்ற நிலையில் சிறுகாஞ்சி ஊராட்சி செயலாளர் அத்தீர் ஊராட்சிக்கு பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. இவங்கள அந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து சொந்த ஊராட்சியில் பணிபுரியக்கூடியவங்க வந்து 5 பேர். அப்துல்லாபுரம், அன்பூண்டி, குப்பம், மேல்மனாவூர், சதுப்பேரி, இந்த 5 பேரும் அவங்க சொந்த ஊர்லேயே பணிபுரிந்துட்டு வராங்க. அப்துல்லாபுரம் இவங்க 2012 அவங்க சொந்த ஊர்லேயே பணிபுரிந்துட்டு வர்றாங்க. அன்பூண்டி இவங்க 1997 பணிபுரிந்துட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் குப்பம், மேல்மனாவூர், குப்பம் இவங்க 1997 அவங்க சொந்த ஊர்லேயே. அப்புறம் 2007 மேல்மனாவூர். இப்படி நெடுநாட்களாகவும் அதே ஊராட்சிலையும் அவங்க சொந்த ஊர்லேயும் பணிபுரிந்துட்டு வர்றாங்க. இவங்களுடைய தொடர்பு எண்கள் கேட்டிருந்தோம், அதையும் நமக்கு வழங்கியிருக்காங்க. ஓகே, இந்த தகவல், இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். மொத்தம் 2 ஒன்றியங்களை கொடுத்துருக்காங்க. இன்னும் தரப்படாத ஒன்றியங்களுக்கு மேல்முறையீடு செய்து கண்டிப்பாக தகவல் பெறுவேன். பெற்ற பிறகு அந்த தகவல் கிடைத்த பிறகு இன்னொரு Part 2 காணொலியாக வெளியிடுவேன். இந்த தகவலை நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், தமிழ்நாடு முழுவதும் நிறைய ஊராட்சிகளில் சொந்த ஊர்லேயும் நெடு ஆண்டுகளாகவும் பணிபுரிகிறதுனால எல்லாரையும் நான் குறை சொல்லவில்லை. ஒரு சில இடங்களில், ஒரு சில ஊராட்சிகளில் ஒரு சில நபர்கள் வந்து ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றனர் ஒரே இடத்துல இருக்கிறதுனால. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிருக்கிறோம்னா, 3 இல்லை 5 இல்லை நெடுங்காலமாக ஒரே ஊராட்சியில் பணிபுரியறவங்கள பணி மாறுதல் செய்ய கோரிக்கை வைக்க போகிறோம். 1. 2, சொந்த ஊரில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையும் பணி மாறுதல் செய்ய கோரிக்கை வைக்க போகிறோம். 2. 3, காலி பணியிடங்களை நிரப்ப கோரி கோரிக்கை வைக்க போகிறோம். 3. 4, யாருக்கெல்லாம் சியூஜி நம்பர் அரசு சார்பில் கொடுக்கலையோ அவங்களுக்கு சியூஜி நம்பர் கொடுங்கன்னு சொல்லி அது ஒரு கோரிக்கையாக வைக்க போகிறோம். 4 கோரிக்கைகளை உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர், உதவி இயக்குனர்,
மாவட்ட ஆட்சியர், சென்னையில் உள்ள டைரக்டர். இந்த பிடிஎஃப் ஃபைலே உங்கள் பிடிஓ ஆஃபீஸோட அட்ரஸ்ஸு, அடுத்தது மேலே இயக்குநருடைய அட்ரஸ் மேலே ஹெட்டிங்கில் இருக்கும்னு நம்புகிறேன். ஒன் செகண்ட், எஸ் இதில் குறிப்பிடலை. சென்னையோட டைரக்டர் அட்ரஸ் வந்து கண்டிப்பாக வருங்காலங்களில் ஒரு மாடல் மனுவனுக்காக கூட ரெடி பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன். இந்த தகவலை வேலூர் சார்ந்த, கிராம ஊராட்சி சார்ந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஊராட்சிகளில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நீங்கள் இதை மனு செய்து உங்கள் ஊராட்சி செயலர் யாராவது பணி மாறுதல் செய்யப்பட்டால், உங்களுக்கு அதிகாரப்பூர்வ எழுத்து மூலமாக உங்களுக்கு பதில் கடிதம் கிடைத்தால் அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் கண்டிப்பாக அது ஒரு காணொலியாக பதிவிடுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.